வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ் குருமா எப்படி செய்துன்னு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க பாருங்கள். பட்டாணி ஒரு 50 கிராம் உரித்து வச்சுருக்கேன். கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, பட்டைக்கிராம்பு, இலக்காய், கொஞ்சமாக கசகசா, 1 பல் தேங்காய், கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கீறி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 1 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அந்த பொட்டுக்கடலை இந்த பேஸ்ட் இதெல்லாம் காட்டணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இங்கே அரைச்சி நான் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து போட்டிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூனு. அதில் வந்து வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் நம்மளோட பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போது இங்கே இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி வந்து ஊற்றிக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கேன் நாட்டு தக்காளி, 2 தக்காளி மீடியம் சைஸில். அதையும் வந்து நம்ம இப்போ சேர்த்தாச்சு. அதை சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கலாம். பாருங்கள், கிளறியாச்சு. கிளறினதுக்கப்புறமா இப்போது நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், தொக்கு ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், சரியாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய் சேர்க்குறோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டை கிராம்பு சேர்த்துட்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போது இந்த ஸ்டேஜில் சேர்த்ததுக்கப்புறமா வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் வந்து ஒன்றா போட்டுடலாம். பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா காயெல்லாம் அதிலே ஹீட்லே ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அந்த காய்கறிக்கு உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் உப்பு பரவலாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுட்டு அந்த மிக்சியில் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி அதையும் இதில் வந்து சேர்த்துட்டேன். இப்போது இந்த காயெல்லாம் வந்து 1-5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அந்த பேஸ்ட்டு, பொட்டுக்கடலை, தேங்காய், கசகசா, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நம்ம வெஜ் குருமா நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் பூரியோடு வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.